folks, this is Bharath. You're watching me on behindnotes.com. எனக்கு பேசிக்காக பழனிக்கு அப்புறம் ஒரு திருப்பியும் ஒரு நல்ல ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டைனர் பண்ணணுங்கிற ஒரு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் யதார்த்தமான சேவல் முனியாண்டி மாதிரி சின்ன ஒரு யதார்த்தமான ஒரு படங்களை திருப்பியும் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு ஆறுமுகம் மாதிரி ஒரு ஒரு கமர்ஷியல் ஸ்கிரிப்ட் பண்ணணுன்னா அது வந்து வெறும் ஸ்கிரிப்டாக மட்டும் இருக்கக்கூடாது, அந்த ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் டைப் ஆஃப் டைரக்டர் வேணும். இருந்தால் மட்டும்தான் அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி ஜனங்களுக்கு கரெக்டாக சேர்க்க முடியும். எனக்கு சுரேகிருஷ்ணா சார் லைன் நான் சொன்னோடனே பயங்கர எக்ஸைட் ஆகிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி ப்ரூவன் மாஸ் என்டர்டைனர் டைரக்டர் அவர், ரஜினி சார் கமல் சார் வச்சு பல படங்கள் பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட நம்ம படம் பண்ணும்போது நம்மளோட ஒர்க் கண்டென்ட் அழகாக போய் ஜனங்களுக்கு ரீச் ஆகுங்கிற ஒரு பெரிய ஒரு இது எனக்கு கிடச்சி, நம்பிக்கை கிடச்சி. அவர் லைன் சொன்னோன்னா உடனே ஓகே ஆச்சு, ஃபைனலைஸ் ஆச்சு. அப்படி தான் ஆறுமுகம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த கதை பண்ண உடனே ஃபுல் லைன் ரெடி ஆனோடனே ஒரு வழக்கம் போல் ஒரு வில்லன், வழக்கம் போல் ஒரு அடியாட்கள், வழக்கம் போல் ஒரு கத்தி அருவா அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த படத்தில் இல்லை. ஆனால் ஒரு நெகட்டிவ் ரோல் தேவைப்படுது, அதுவும் ஒரு ஃபீமேல் லீடு நெகட்டிவ் ரோல் தேவைப்படுதுன்னு தெரிஞ்ச உடனே எங்களுக்கு எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபஸ்ட்டு மைண்டில் வந்தது ரம்யா கிருஷ்ணன் தான். ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் பயங்கர ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ரஜினி சாரோட படையப்பாள மோதி நீலாம்பரி ஒரு கேரக்டர் மக்கள் மனசில் அவ்வளோ இடம் பிடிச்சிருக்கு. ஸோ திருப்பியும் அவங்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு பெரிய கேப் விட்டு படம் பண்ணாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுவாங்களாங்கிற ஒரு டவுட் எங்களுக்கு வந்துடுச்சு. பட் சுரேகிருஷ்ணா சார் பயங்கர கான்ஃபிடண்டாக சொன்னார், நான் போய் கன்வின்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறேன்னு. அவங்களும் கதையை கேட்டோன்னா பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாங்க. அவங்களோட கேரக்டரைசேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லைஃப்பில் எதுவுமே முக்கியம் கிடையாது, ஸ்டேட்டஸை தவிர. தன்னோட ஸ்டேட்டஸ் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற ஒரு பர்சன் அவங்க பேசிக்காக. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு பயங்கர ஒரு ஃபயரான ஒரு கேரக்டர் அவங்களுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு ஒரு பொம்பளை ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஒரு பையனோட சண்டை போடும்போது என்ன விளைவுகள் ஏற்படுதுங்கிற ஒரு 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 அதிரியான அதிரி புதிரியான ஒரு ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு ஆறுமுகத்தில் வச்சுருக்கோம். அவரோட பேட்டர்ன் ஆஃப் ஆக்டிங் டோட்டலாகவே வேறு மாதிரிங்க. டோட்டலாக எமோஷனை நம்பக்கூடிய ஒரு டைரக்டர் அவர். எமோஷனை வந்துட்டு வெறும் முகத்தில் காட்டாமல் கண்ணில் காட்டணும்னு நினைக்கக்கூடிய ஒரு டைரக்டர். இவ்வளோ விஷயம் வந்துட்டு நான் அவர்கிட்ட நான் அடாப்ட் ஆனோம் ஃபஸ்ட்டு. பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் பேரரசு சார் படமாக இருக்கட்டும், ஹரி சார் படமாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரு 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 யதார்த்தமான நடிப்பு இருக்கும். பேரரசு சார் படத்துலலாம் ஒரு குறும்புத்தனமான நடிப்பு இருக்கும், ஒரு ஒரு பஞ்ச் டயலாக்ஸ் ஹெவியாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கர என்னை வந்துட்டு அப்படியே சட்டிலாக பயங்கர இன்டென்ஸாக நடிக்க வச்சுருக்காரு. எல்லாத்தையுமே கண்ணில் கன்வே பண்ணுங்கள், அமிதாப் பச்சன் படங்களை பாருங்கள், ரஜினி சார் படங்களை பாருங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு ஹோம்ஒர்க் கைடன்ஸ் மாதிரி கொடுத்து இந்த படத்தில் என்ன வேறு மாதிரி நடிக்க வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கல்லங்க படம் இல்லாத ஒரு இன்னசென்ட்டான ஒரு பையனாக வந்திருப்பேன். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அப்படியே வேற மாதிரி மெச்சூர்டான ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வேரியேஷன் வந்து டைரக்டரில் தான் நான் பண்ண முடிஞ்சது. படம் காஸ்டிங்கில் ஃபைனலாக செலக்ட் ஆனவங்க வந்து பிரியாமணி தான். ஏன்னா படத்தில் வந்துட்டு அவங்களுக்கு தனியாக ஒரு லவ் ட்ராக் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் ஒரு க்யூட்டான ஒரு ஹியூமரஸான ரோலில் அவங்க வருவாங்க. சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ஹீரோ காதலிக்கிற ஒரு கேரக்டர் அது. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்துட்டு காமெடி பண்ணியிருப்பாங்க படத்தில். ஒரு நல்ல பெர்ஃபார்மர், நல்லா வந்துட்டு அஃப்கோர்ஸ் உங்களுக்கும் தெரியும் நேஷனல் அவார்ட் வினர். ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு இந்த படம் அவங்களுக்கு ஒரு இன்னொரு ஒரு ஸ்டெப் ஸ்டோனாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு மியூசிக். மியூசிக் சக்ஸஸ் ஆச்சுனாலே ஒரு 50% படம் தாண்டா மாதிரி. ஸோ அந்த விதத்தில் இவங்களோட காம்பினேஷன் பற்றி சொல்லவே தேவையில்லை. சுரேஷ் கிருஷ்ணா தேவா பெரிய வீரா அண்ணாமலை பாட்ஷா எல்லாம் சக்ஸஸ்ஃபுல், படம் மட்டுமே சக்ஸஸ் ஆகாமல் மியூசிக்கெல்லாம் பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் எங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக படத்துக்கு அமைஞ்சது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் சாங்ஸ், சாங்ஸ் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வெரைட்டியில் இருக்கும். மாஸ் சாங்லேருந்து ஆரம்பித்து கிளாஸாக ஒரு நல்ல ஒரு மெலடி வரைக்கும் வந்துட்டு தேவா சார் அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. தேவா சாருக்கும் வந்துட்டு இந்த படம் கேட்டுட்டு எனக்கு இன்னொரு நல்ல ஒரு ஒரு மாஸ் என்டர்டெய்னர் ரொம்ப நாள் கழிச்சு கிடச்சிருக்கு. நான் கண்டிப்பாக இந்த படத்தில் பெரிய பெருசாக ஸ்கோர் பண்ணுவேன்னு ஒரு ஃபயரோடு எடுத்து பண்ணார். ஸோ அந்த ரிசல்ட் எல்லாம் ஃப்ரேமில் தெரிஞ்சிருக்கு. டான்ஸுக்கான எல்லா ஸ்கோப்பும் இந்த படத்தில் இருக்குது. எஸ்பெஷலாக என்னோடய ஒரு மூணு சாங்கில் வந்துட்டு என் டான்ஸுக்காகவே சில மியூசிக்லாம் போட்டாங்க. உத்து உத்து பாருடா, மொத்த முகம் மாறுடா, இட்லி வடை தோசைடா, நாங்கள் வித்தா காசுடான்னு சொல்லி பேரரசு சார் என்னோட இன்ட்ரடக்ஷன் சாங் லிரிக் எழுதியிருப்பார். பயங்கர ஒரு மாசியான சாங் அது, பயங்கர ஒரு தத்துவ படம் மாதிரி அது. ஸோ அதில் வந்துட்டு எனக்கு என்னோடய டான்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு அசோக் ராஜா மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணியிருப்பார்.
பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான சாங் அது. அதுக்கப்புறம் திருப்பி சலோனா சல் சலக்கின்னு சொல்லிட்டு ஒரு டிபிக்கல் ஃபோக்கி சாங் இருக்கு, அதில் காதல் கந்தாஸ் கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்துட்டு ஒரு சின்ன சின்ன டான்ஸ் என்றதுல ஆடியன்ஸ்ட்ட வந்து ரீச் ஆகிற லெவலுக்கு நாங்கள் இம்போஸ் பண்ணியிருப்போம். இப்போ நடிகனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுதாங்க, கதைக்கு ஏற்ற மாதிரி டயத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா வந்துட்டு நான் இப்போ வளர்ந்து வர ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு படத்தை முடிச்சுட்டு அடுத்த படம் போகிற ஸ்டேஜுக்கு நான் இல்லை. எனக்கு பேரலாக ரெண்டு படம் பண்ணால் தான் வந்துட்டு 3 மாதத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் நான் வந்துட்டு நான் என்ன தயார்படுத்திக்கணும்னா, அந்த விதத்தில் நான் கண்டெயின் காதலையும் பண்ணேன், ஆர்முகமும் பண்ணேன். எனக்கு ரெண்டு படத்துக்கான வித்தியாசமும் காட்டுற லெவலுக்கு எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ட் இருந்தது. கண்டெயின் காதலை பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு அவுட்ரைட்டான ஒரு சிட்டி சப்ஜெக்ட், அது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு மாசான சப்ஜெக்ட். ஸோ ரெண்டுத்துக்குமான ஒரு விஷயத்தை நானே தயார்படுத்திப்பேன். ஆறுமுகம் பண்ணும்போது அந்த 20 நாள் டோட்டலாக 6 மாதத்துக்காக ரெடி ஆகி அந்த படத்துக்கான மென்டல் செட் எடுத்துகிட்டு வரும். அதே மாதிரி அந்த படம் அந்த படம் ஃபைட்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு தளபதி தினேஷ் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. கதையோட ஒண்டி போன ஃபைட்டாக தான் இருக்கும், பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு ஃபைட்டும் வந்துட்டு ஓவரான ஒரு ஒரு ஆரவாரம் இல்லாமல் பயங்கர பவராக இருக்கும், இன்டென்ஸாக இருக்கும் ஒவ்வொரு ஃபைட்டும். அதில் எஸ்பெஷலாக கிளைமேக்ஸ் ஃபைட் பயங்கர ஹைலைட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் 60 அடிக்கு ஒரு தொட்டியை கட்டி ஒரு ஒரு 20 லாரி தண்ணியை போட்டு ஃபுல்லாக தண்ணியிலே ஃபைட் எடுத்துருக்கோம். படத்தில் அது ஒரு பெரிய ஹைலைட் ஃபைட்டாக இருக்கும். எனக்கு என்னோடய இன்ட்ரடக்ஷன் சாங் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு லிரிக் வந்துட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், எல்லாருக்கும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு லிரிக்காக பேர் சார் எழுதியிருப்பார். அதாவது பசி இல்லாத உசிரி எங்கே நீயும் சொல்லுடா, பசிக்கு நீயும் சோறு தந்தா சாமி தானடான் சொல்லிட்டு ஒரு இந்த மாதிரி காமன் மேன் ரிலேட் பண்ணக்கூடிய லிரிக் எழுதி அதுக்கு நல்ல மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் தேவா சார். பயங்கர ஃபர்ஸ்ட்லேயே அப்படியே அது தியேட்டரில் பார்க்கும்போது ரசிகர்களுக்கு அப்படியே அது என்னோடய டான்ஸோட சேர்த்து பார்க்கும்போது பயங்கர ஒரு இதாக இருக்கும், ஆரவாரமாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். பட் மெலடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யாமினி யாமினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் சாங் இருக்குது. அது வந்து நாங்கள் துபாய் மேலே வந்து ஒமான் பார்டரில் ஷூட் பண்ணோம். நாங்கள் மலை மேலே வந்துட்டு கிட்டத்தட்ட 4 நாள் 5 நாள் ஷூட் பண்ணோம். பயங்கர ஒரு கிளாஸியான சாங் அது, அது அந்த மெலடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தெலுங்கில் பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஒரு கேமராமேன், அவர் தமிழையும் படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட சினிமாட்டோகிராஃபி வந்துட்டு பயங்கர சுரேகிருஷ்ணா சாருக்கு என்ன தேவையோ இந்த சீனுக்கான என்ன மூடு வேணுமோ அதை கரெக்டாக வந்துட்டு கைட் பண்ணக்கூடிய லெவலுக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபி இருந்தது. கமர்ஷியலாகவும் இருந்தது, ரொம்ப ஒரு ஆஃப் பீட்டாக இல்லாமல் பயங்கர கமர்ஷியலாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு டேரக்டரும் கேமராமேன். கண்டிப்பாக எப்படி பழனி பார்த்துட்டு எல்லாரும் வந்துட்டு சார் இப்படி தான் படம் பண்ணணும், நீங்கள் கமர்ஷியலாக இருக்குது சூப்பராக இருக்குது சார்ன்னு சொல்லிட்டு அவங்களோட தாட்டுக்கு தன்னோட ஹீரோ எப்படி இருக்கணுங்கிறத பழனியில் வந்துட்டு அவங்க பார்த்தாங்க. அதே மாதிரியே வந்துட்டு ஆரம்பத்துலேயும் வந்துட்டு ஒரு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டு ஃபேன்ஸுக்கு ஆகும். கண்டிப்பாக அவங்க நினச்ச எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. நினச்ச நல்ல பாட்டு, நல்ல ஃபைட்டு, நல்ல ஒரு சீன்ஸு, அங்கான எல்லா விஷயமும் இருக்கிறதுனால டெஃபினட்டாக என் ஃபேன்ஸ்க்கு இந்த படம் ஒரு நல்ல ஒரு படமாக அமையும். கண்டிப்பாக இருக்குது. கருணாஸ் பண்ணியிருக்காரு காமெடி, பட் வெறும் கருணாஸுக்குன்னு ஒரு ட்ராக்னு மட்டும் இல்லாமல் ஹீரோ ஹீரோயின் கருணாஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ணக்கூடிய லெவலுக்கு ஒரு காமெடியாக படமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காமெடியாகவே வந்துட்டே இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இது தனியாக ஒரு காமெடின்னு ஒரு ட்ராக்காக வச்சு எதுவுமே நாங்கள் பண்ணவே இல்லை. கருணாஸும் ஹீரோவும் வந்துட்டு சேர்ந்து ஒரு இட்லி கடையில் ஒர்க் பண்ணுற ஒரு ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காங்க கருணாஸும் ஹீரோவும். ஸோ அதில் இட்லி கடையில் நடக்கிற சின்ன சின்ன நகாசுகள் மயில்சாமி கூட பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸை வச்சு டேரக்டர் வந்துட்டு ஒரு அழகான ஒரு காமெடியாக பண்ணியிருக்காரு.